ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான வாட்டர் ஆப்பிள் மாக்டைல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு சில இடத்துல இது வந்து ஜாவா ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும், இல்லை ஃபுல்லாக ஒயிட் கலரில், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்க வாட்டர் ஆப்பிள் கிடச்சிருக்கு. மாக்டைல் செய்கிறதுக்கு புதினாவும் நான் ஒரு கையளவு எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் எடுக்கிறோமோ அதுக்கு பாதி. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கட் பண்ணுறப்போ உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அதையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னா ஊறுகாய் தான் போடுவாங்க, இல்லை மிளகாய்த்தூளில் தொட்டு சாப்பிடுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் இதை ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கையளவு புதினா வாட்டர் ஆப்பிளாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட புதினாவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அதில் நம்ம மிளகாய்த்தூள் உப்பு கலந்தது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். பொதுவாக நம்ம மாங்காய்க்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், சேம் மெத்தட் தான். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் அரைக்கும் போது ஆட் பண்ணாலும் சரி. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம், இல்லை நம்ம கிர்னி பழம் சாப்பிடுவோம் தெரியுமா, நல்லா நைஸாக அரைச்சா எப்படி இருக்கும், ஏன்னா இதில் அதிகமான தோலெல்லாம் இருக்காது, அதெல்லாம் அப்படியே கூட குடிக்கலாம். நான் வந்து அதில் இருக்க இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஆப்பிள் ஃபிஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டிலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜூஸ் மாதிரியே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வாட்டர் ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த மின்ட் ஃப்ளேவரும் லைட்டாக அந்த மிளகாய்த்தூளோட ஸ்பைசினஸும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் ஆப்பிள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ஒரு வாட்டி குடிச்சு பாருங்கள். இப்போ இருக்க சம்மர் சீசனில் இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் அதிகமாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை.